ஆள்க தீயதெல்லாம் அரன் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. கபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறை வணக்கம் வாயிலாக மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகள் வைத்துக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் ஆனந்தத்தை விரும்புகிறோம். பேரானந்தத்தை நாங்கள் எவ்விதம் பெறுவது? இந்த வாழ்க்கையிலே பேரானந்தம் பெறுவதற்கு வழி என்ன? எங்களுடைய சமயம் சான்றோர்கள் அதற்கு எவ்வகையிலே வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பது தொடர்பில் சில நிமிடங்கள் சிந்திப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் விரும்புகின்ற ஆனந்தம் இருக்கிறதே, அது எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. எங்களுடைய மனம்தான் எங்களுடைய வாழ். எங்களை சூழ்ந்து வருகின்ற புற துன்பங்களிலே இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள எங்களாலே முடியும். சுற்றி இருப்பவர்கள் எங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். சுற்றவும் எங்களுக்கு முரணான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்குள்ளும் நாங்கள் மூழ்கிப்போனால் நாங்கள் துன்பமடைவோம். எங்களை சுற்றிலும் தீயவர்களே இருக்கின்ற பொழுதிலும், தீய அம்சங்களே இருக்கின்ற பொழுதிலும், தீமைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதிலும், ஒருவன் அந்த தீய சூழ்நிலையிலும் கூட ஆனந்தமாக வாழ முடியும். எப்படி என்று கேட்டால், அவன் தன்னுடைய மனத்தினை மிக தைரியமானதாக வடிவமைத்துக் கொள்வானாக இருந்தால். அவனுடைய மனம்தான் அவனுடைய வாழ்க்கை. எனவே இவற்றிலே இருந்து விடுபட்டு தன்னுடைய மனத்தை இறைவன் பால் ஒருவன் செலுத்துவானாக இருந்தால் அவன் எத்தகைய தீய சூழ்நிலையிலும் எத்தகைய துன்பத்தின் மத்தியிலும் அவன் பேரானந்தத்தோடு வாழ முடியும். மனம் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த அகத்திலே தான் எங்களுடைய ஆனந்தம் இருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேரானந்தம் பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனத்தினை நாங்கள் வளப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல மனம் இருந்தால் நல்ல வாழ்வு அமையும். அதனாலே தான் பெரியவர்கள் ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுதும் ஒருவரை ஆசீர்வதிக்கின்ற பொழுதும் மனம் போல வாழ்வு அமைய என்று வாழ்த்துகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும் என்று சொன்ன பாரதி என்ன சொல்கிறான் என்றால், நல்லதே எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். நல்லதே எண்ண வேண்டும் என்று சொன்னவன் திண்ணிய மனமும் வேண்டும், தெளிந்த நல் அறிவும் வேண்டும் என்று பேசுகிறான். வலிமையான மனம் இருக்க வேண்டும், நல்ல அறிவு இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்து விடுமாக இருந்தால் எங்களுடைய மனம் நல்வழிப்படுகிறது. எங்களுடைய மனம் நல்வழிப்படுமாக இருந்தால் நல்ல அம்சங்களையும் நல்ல எண்ணங்களையும் நாங்கள் எங்களுடைய மனத்துக்குள்ளே விதைத்துக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய மனத்துக்குள்ளே அகம் சார்ந்ததாக ஆனந்தம் பெறுகிறது. அத்தகைய ஆனந்தம் பேரானந்தமாக விளைகிறது. அத்தகைய பேரானந்தம் எங்களுடைய மனத்திலே பறந்து விடுமாக இருந்தால் எத்தகைய தீய சூழலாலும் எங்களை தீயவர்களாக மாற்றிவிட முடியாது. எத்தகைய துன்பசாகரமும் எங்களை துன்பமுடையவர்களாக ஆக்கிவிட முடியாது. எனவே எந்த சூழ்நிலையிலும் இன்பமாக வாழ்வதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய மனதினை நல்ல வகையிலே வடிவமைத்துக் கொள்ளுங்கள். தீயனவற்றின்பால் உங்களுடைய மனத்தை செலுத்தாது. தீய எண்ணங்களையும் தீய நட்புகளையும் பெருக்கிக் கொள்ளாது. நல்லனவற்றை நல்லவர்களோடு பயணிக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வகுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் நல்ல வண்ணம் அமையும். ஆகவே உங்களுடைய வாழ்வு நன்மை பெறுகிறது. ஒருவன் நல்ல வகையிலே வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலைமை தெரியாமல் அவன் நான் என்னவாக ஆகப்போகிறேன் என்று ஒரு ஞானியாரிடத்திலே சோதிடம் கேட்பதற்கு போகிறான். சோதனம் கேட்பதற்கு போனவன் ஒரு சுவாமியாரை சந்திக்கிறான். ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார் ஒரு ஞானி. இந்த ஞானியிடத்திலே போய் ஒருவன் கேட்கிறான், சுவாமி என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைக்கும், என்னுடைய எதிர்காலம் தொடர்பாக எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்று கேட்கிறான். இவனை மேலும் கீழும் ஏறகிறங்க பார்த்தார் அந்த ஞானியார். பார்த்துவிட்டு அந்த ஞானியார் சொல்லுகிறார், அடே மானுடா, உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம் என்கிறார். உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம். சும்மா இருந்திருக்கலாம், இதை விட சும்மா இருக்கலாமல் பாருங்கள். போய் சோதிடம் கேட்கப் போனான், என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்று சோதிடம் கேட்கப் போனான். அந்த சோதிடம் கேட்கப் போன ஞானியார் இவனை பார்த்து விட்டு சொல்கிறார், உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம். இதை கேட்டவன் திடுக்கிட்டு போய்விட்டான். இதை விட பேசாமல் இருந்திருக்கலாமே, என்னடா இந்த ஆளுகிட்ட போய் வாயை கொடுத்து வம்பா போச்சதே, என்ன செய்யலாம் என்று சிந்தித்தவன், இனி என்ன கேட்டாயிற்று, அவர் சொல்லிவிட்டார், அவர் சொல்லுகின்ற வாக்கு பலிக்கிறது என்று எல்லோரும் பேசுகிறார்கள், இன்னும் 7 நாட்களிலே நான் சாகப்போகிறேனே, என்ன செய்வது என்ன செய்வது என்று பதபதப்போடு அவரிடத்திலே இருந்து விடைபெற்று திரும்பி வீட்டுக்கு போனான். அதுவரைக்கும் ஒரு நாளும் ஒருவருக்கும் ஒருவா காசு ஈயாத சீவன் வீட்டிலே போய் மிக சோகமாக படுத்து விட்டது. மனைவி வந்தவள் பார்க்கிறாள், இது என்ன, வளமைக்கு மாறாக இந்த ஆள் சோகமாக வந்து படுத்திருக்கிறாரே என்ன என்று மனைவி போய் இந்த பெரியவரை கேட்கிறாள், என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு சோகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கணவனை பார்த்து மனைவி கேட்கிறார். இந்த ஆளும் யோசித்தது, இந்த சம்பவத்தை நான் மனைவியிடத்திலே சொல்லலாமா,
இன்னும் 7 நாட்களிலே எனக்கு மரணம் என்பதை என்னுடைய மனைவியிடத்திலே சொல்லலாமா? என்னுடைய பிள்ளைகளினுடைய நிலைமை என்ன? என்னுடைய கணவருடைய என்னுடைய மனைவியினுடைய நிலைமை என்ன என்று குடும்ப நிலைமைகளை எல்லாம் சிந்திக்கிறார். அதற்கு அப்பாலே என்ன நடந்தது என்பதை நாளைய தினத்திலே தொடரலாம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைத்து பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.